சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தாய்மொழி மக்கள் அதிகாரம் பெற பல்வேறு வழிகளில் உதவுவதாக குறிப்பிட்டுள்ளார். நமது வாழ்க்கையில் தாய்மொழி முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்த அவர் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியில் உரையாடி விரிவாக அதனை பரப்புவதுடன் பாதுகாக்கவும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியில் பேசுவதை உரையாடுவதை பெருமையாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் வருங்கால தலைமுறையினருக்கும் தாய்மொழியின் சிறப்பை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தாய்மொழியில் கல்வி என்பது குழந்தைகளின் மனவளத்துடன் பெருமளவில் தொடர்புடையது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கல்வித்துறையில் மத்திய பட்ஜெட்டின் ஆக்கப்பூர்வமான தாக்கம் என்பது குறித்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை உள்ளூர் மொழிகளில் கற்பிக்கும் நடைமுறை பல மாநிலங்களில் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். ஒரு வகுப்புக்கு ஒரு சேனல் என்ற அறிவிப்பு மிகவும் தொலைதூரங்களில் உள்ள கிராமங்களுக்கு கல்வி வசதியை அளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் சீர்திருத்தங்களை நோக்கமாக கொண்டது என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் ஒருமைப்பாடு அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் நடைமுறை நிலவுவதால் டிஜிட்டல் பாகுபாடு குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இ வித்யா, ஒரு வகுப்பு ஒரு சேனல், டிஜிட்டல் ஆய்வகங்கள், டிஜிட்டல் பல்கலைக்கழகம் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் அனைவருக்கும் கல்வியை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்தார். பட்ஜெட் மே எஜுகேஷன் செக்டர் சே ஜுடி 5 பாத்தோ பர் பஹத் ஜோர் தியா கயா ஹை. பஹலா, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன். दूसरा है स्किल डेवलपमेंट. देश में डिजिटल स्किलिंग इकोसिस्टम बने. इंडस्ट्री 4.0 की जब चर्चा चल रही है तो इंडस्ट्री की डिमांड के हिसाब से स्किल डेवलपमेंट हो. तीसरा महत्वपूर्ण पक्ष है अर्बन प्लानिंग और डिजाइन. इसमें भारत का जो पुरातन अनुभव और ज्ञान है उसे हमारी आज की शिक्षा में समाहित किया जाना आवश्यक है. चौथा अहम पक्ष है इंटरनेशनलाइजेशन. भारत में वर्ल्ड क्लास विदेशी यूनिवर्सिटियां आए. पांचवा महत्वपूर्ण पक्ष है ABGC यानी एनिमेशन विजुअल इफेक्ट्स गेमिंग कॉमिक. इन सभी में रोजगार की अपार संभावनाएं हैं. சுற்றுலாத்துறை, ட்ரோன் தொழில், அனிமேஷன் மற்றும் கார்ட்டூன் தொழில், பாதுகாப்பு தொழில் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றவர்களை ஈடுபடுத்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் வடிவமைப்பு மிக முக்கியமானது என்று வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பான பண்டைய ஞானம் மற்றும் அனுபவத்தை இன்றைய கல்வியில் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
இன்றைய தலைமுறையினர் நாட்டின் வருங்கால தலைவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள்தான் நாளை நாட்டை நிர்மாணிக்கப் போகின்றனர் என்றும் அவர்களை அதிகாரப்படுத்துதல் இந்தியாவின் வருங்காலத்தை அதிகாரப்படுத்துதலுக்கு சமமாகும் என தெரிவித்தார். சிக்ஷா வியவஸ்தாமே அப்படி தரா கா அனோகா ஓர் அபூத்பூர்வ கதம் ஹை ये डिजिटल यूनिवर्सिटी में वो ताकत देख रहा हूं कि ये यूनिवर्सिटी हमारे देश में सीटों की जो समस्या होती है उसे पूरी तरह समाधान दे सकती है। जब हर विषय के लिए अनलिमिटेड सीट्स होगी तो आप कल्पना कर सकते हैं कि कितना बड़ा परिवर्तन शिक्षा जगत में आ जाएगा। ये डिजिटल यूनिवर्सिटी लर्निंग और रीलर्निंग की मौजूदा और भविष्य की जरूरतों के लिए युवाओं को तैयार करेगी। பன்னாட்டு காப்பீட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை தொடங்கியுள்ளது போல எல்ஐசி போன்ற இந்திய நிறுவனங்களும் வெளிநாடுகளில் கிளைப்பரப்ப வேண்டும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வலியுறுத்தியுள்ளார். மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேசிய காப்பீட்டு தொழிலாளர்கள் அமைப்பின் 18வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த மத்திய இணையமைச்சர் உலகளவில் இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள் போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்தியுள்ள மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப காப்பீட்டு ஊழியர்கள் தங்களது அணுகுமுறையில் மாற்றத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் காப்பீட்டு சந்தையில் நிலவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் காப்பீட்டுத் துறையை மேம்படுத்தும் வாய்ப்புகளை ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் 2024 ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் நோய்கள் பரவுவது குறைவதுடன் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் இதன் பயனாக பொருளாதாரத்திலும் ஆக்கப்பூர்வமான தாக்கம் ஏற்படும் என்றும் அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் கூறினார்.
தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 7 வார்டுகளில் மறுவாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் உள்ள 16வது வார்டில் சுயேச்சை வேட்பாளரின் சின்னம் மாற்றி ஒட்டப்பட்டிருந்ததாக புகார் வந்தது. இதன் அடிப்படையில் ஜெயங்கொண்டம் வடக்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் இன்று மறுவாக்குப்பதிவு நடத்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதேபோல சென்னை மாநகராட்சி மற்றும் திருமங்கலம் திருவண்ணாமலை நகராட்சிகளில் உள்ள 4 வார்டுகளில் அமைந்துள்ள 6 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதன்படி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி 1 மணி நேரத்தில் அதாவது மாலை 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனா அறிகுறி பாதிப்பு உள்ளவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு இடது கை நடுவிரலில் அழியாமை வைக்கப்படுகிறது. உக்ரைனுக்குள் ரஷ்யா ஊடுருவாமல் இருந்தால் ரஷ்ய அதிபருடன் பேச்சு நடத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தயாராக இருப்பதாக வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. உக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் உக்ரைனுக்குள் எந்த நேரமும் ஊடுருவலாம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதனை எதிர்கொள்ள உலக நாடுகள் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜென்சாக்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடுருவல் தொடங்கும் வரை அதனை தடுப்பதற்கான தூதரக நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று அதிபர் திட்டவட்டமாக இருப்பதாக கூறியுள்ளார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சரை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இந்த வாரத்தில் சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடுருவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்தால் தொடர் நடவடிக்கைகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொள்கையளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.
ஆந்திர பிரதேச தொழில்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கௌதம் ரெட்டி மாரடைப்பால் காலமானார். நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள அட்மக்கூர் தொகுதி எம்எல்ஏவான அவர் ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் தங்கியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கிய அவரை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட கௌதம் ரெட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதை அடுத்து பள்ளிகள் இன்று முதல் முழுமையாக செயல்படுகின்றன. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு 47 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு முழுமையாக திரும்பியுள்ளனர். சுமார் 1 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் 22,000 ஊழியர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர். இதனால் பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இன்று பள்ளிகள் திறப்பை ஒட்டி போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்பட்டன. காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் கட்டுப்பாடுகள் அனைத்தும் அடுத்த மாதத்திற்கு பின்னர் முழுமையாக நீக்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில கொரோனா தடுப்பு பணிக்குழுவுக்கான தலைவர் சஞ்சய் ஒமிக்ரான் பரவல் 1 மாதத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மும்பை உள்ளிட்ட இதர நகரங்களில் கொரோனா பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டாப்பூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற 48வது கஜுராஹோ நடன திருவிழா இன்று மாலை கோலாகலமாக தொடங்குகிறது. ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை அம்மாநில ஆளுநர் மங்குபாய் பட்டேல் தொடங்கி வைக்கிறார். தில்லி கலாஷ்ரம் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் மாணவர்கள் நடத்தும் கதக் நிகழ்ச்சி இன்றைய முதல் நாள் விழாவில் இடம்பெற உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சம்பல் ஆற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் மணமகன் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். கோட்டா மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக மணமகன் தனது நண்பர்களுடன் காரில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா, முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா்.